அந்த காலத்தில் அடையாறு மேனன் ஹவுஸ் தான் ஷூட்டிங் நடப்பதில் பிரபலமானது. எம்ஏ காஜா இயக்கத்தில் இனிக்கும் இளமை படத்தில் நடித்து கொண்டிருந்தார் விஜயகாந்த் அவர்கள். அது விஜயகாந்த் அவர்களுக்கு முதல் படம். ராதிகா, சுதாகர் போன்றவர்களுக்கு அப்போது தரப்பட்ட கௌரவம் விஜயகாந்த் அவர்களுக்கு அந்த யூனிட்டில் தரப்படவில்லை. ராதிகா, சுதாகர் போன்றவர்களுக்கு முதல் தரமான சாப்பாடு, விஜயகாந்த் அவர்களுக்கு இரண்டாம் தர சாப்பாடு. முதல் படத்தில் அறிமுக நடிகர்களுக்கு ஏற்படும் கசப்பான அனுபவங்கள் இப்படியே தான் இருக்கும். அவர்களுக்கு பொட்டல சாப்பாடு தருவார்கள். விஜயகாந்த் அவர்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நடிக்க வரவில்லை. மதுரையில் விஜயகாந்த் அவர்களின் கீழ் 100 பேர் வேலை பார்த்தார்கள். இப்படி இருந்த விஜயகாந்த் அவர்களுக்கு அப்போது என்ன மாதிரி ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும் என்று நினைத்து பாருங்கள். அப்போது பட்ட காயம்தான் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு பாடமானது. விஜயகாந்த் அவர்கள் சொந்த கம்பெனி ஆரம்பித்தவுடன் பாரபட்சமின்றி அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரியான சாப்பாடு போட சொன்னார்.